பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் போன் 9942999940. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் பாடத்திட்டத்தில் 2022-23 நிதியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான தரவரிசை பட்டியலை கல்லூரி துணைவேந்தர் முனைவர் கீதாலட்சுமி இன்று வெளியிட்டார். அதன்படி மொத்தமுள்ள 6980 இடங்களில் அரசு கல்லூரியில் ஒற்றை சாளர கலந்தாய்வு மூலமாக 2567 இடங்களும், இணைப்பு கல்லூரியில் அரசு இடஒதுக்கீடு மூலமாக 2868 இடங்களும், நிர்வாக ஒதுக்கீட்டில் 1545 இடங்களும் நிரப்பப்பட உள்ளது. தொழிற்கல்வி பயின்ற மாணவர்களுக்கு 247 இடங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 129 இடங்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 408 இடங்கள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு தலா 20 இடங்கள் என ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீதான நில அபகரிப்பு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மனுவில் தனது மருமகனின் சகோதரர் மகேஷ் அளித்த பொய் புகாரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்றும், 2016 நடந்ததாக கூறப்படும் சம்பவத்திற்கு 2021 வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் ஜெயக்குமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு 2016 ஜெயக்குமார் அமைச்சராக இருந்ததால் புகார் அளிக்க இயலவில்லை என்று புகார்தாரர் மகேஷ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அவரது மகள் ஜெயப்பிரியா, மருமகன் நவீன்குமார் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்து உத்தரவிட்டார். வேலூர் பள்ளிகொண்டா அருகே தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியில் காரில் இருந்து லாரிக்கு பொருட்களை சில நபர்கள் ஏற்றிக் கொண்டிருந்த பொழுது அவர்களிடம் காவல்துறை விசாரணை நடத்தியது. அப்பொழுது முன்னுக்கு பின் முரணாக அவர்கள் பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறை அவர்கள் வைத்திருந்த பண்டல்களை பிரித்தது. அப்பொழுது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. அதன் மதிப்பு 10 கோடி ரூபாய். இதையடுத்து 4 பேரை கைது செய்த காவல்துறை 10 கோடி ரூபாய் பணம் யாருக்கு சொந்தமானது, எதற்காக கடத்தி வரப்பட்டது என்பது குறித்து விசாரித்து வருகிறது. RSS அணிவகுப்புக்கு அனுமதி அளித்து பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது மத நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை சம்பந்தப்பட்டுள்ளதால் மறு ஆய்வுக்கு கோர உரிமை உள்ளதாக வாதிட்ட திருமாவளவன் தரப்பு வழக்கறிஞர் இதை குற்றவியல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துள்ளது உகந்தது அல்ல எனவும், காவல் கண்காணிப்பாளரையோ காவல் ஆணையாளரையோ எதிர்மனுதாரராக சேர்ப்பதால் மட்டும் உரிமையியல் வழக்கை குற்றவியல் வழக்காக கருத முடியாது எனவும் வாதிட்டார். வாதங்களை கேட்ட நீதிபதி திருமாவளவன் தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். ஆயுத பூஜை விடுமுறையை ஒட்டி கோவையில் இருந்து வெளியூர்களுக்கு மக்கள் செல்ல வசதியாக கூடுதலாக 40 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் நாளை மறுநாள் வரை கோவையில் இருந்து சென்னை, மதுரை, தேனி, திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்பட பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதலாக 40 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. விடுமுறை முடிந்து திரும்பி வருவதற்கு வசதியாக 4ஆம் தேதியும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அதிமுக பொதுக்குழு கூட்டப்பட்டதே விதிமுறைகளுக்கு எதிரானது. பொதுக்குழு கூட்டம் நடத்த 15 நாட்களுக்கு முன் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும், ஆனால் அது தவறப்பட்டுள்ளது என ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை வைத்தது. இதையடுத்து பொறுப்பில் இருக்கும் பொழுதே தேர்தல் நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏன் அவசரம் காட்டுகிறது என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதித்தது. மேலும் இது தொடர்பாக பதில் அளிக்க இபிஎஸ் தரப்புக்கு நோட்டீஸும் அனுப்பியது. அப்பொழுது பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்த மாட்டோம் என இபிஎஸ் தரப்பு உத்தரவாதம் அளித்துள்ளது.
தாங்கள் மதவாத அமைப்பு அல்ல, மதவாத சக்திகளை எதிர்த்து மத நல்லிணக்கத்தை வற்புறுத்தக்கூடிய இயக்கம் என்பதால் தங்களது மனித சங்கிலி பேரணிக்கு அனுமதி கொடுப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனித சங்கிலி பேரணிக்கு அனுமதி கேட்டு டிஜிபி அலுவலகத்தில் விசிக தலைவர் திருமாவளவனுடன் சேர்ந்து மனு அளித்த பின் பேசிய அவர், RSS இயக்கத்தை ஒழிக்க முடியாது என்று பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளாரே என எழுப்பப்பட்ட கேள்விக்கு, வானதி ஸ்ரீனிவாசன் எப்பொழுதுமே அரைவேக்காட்டுத்தனமாகத்தான் பேசுவார், இப்படியெல்லாம் பேசினால் பாஜகவும் RSSம் வளர்ந்துவிடும் என நினைக்கின்றனர், அவர்களின் பகல் கனவு பலிக்காது என ஆவேசமாக சாடினார். மதவாத அமைப்பான RSSம் அரசியல் கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்டவையும் ஒரே வகையானவையா என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் தங்களது மனித சங்கிலி பேரணியை மதம் சார்ந்த அமைப்புகளின் நடவடிக்கைகளோடு ஒப்பிடுவதும் அனுமதி மறுப்பதும் ஏற்புடையதாக இல்லை என கூறியுள்ள அவர், RSSஐ காரணம் காட்டி சமூக நல்லிணக்க மனித சங்கிலி போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பது சரியா என தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடை உள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோல மூத்த தலைவரும் ராஜ்யசபா காங்கிரஸ் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கேவும் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆனால் தலைவர் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று மூத்த தலைவரான திக் விஜய் சிங் அறிவித்துள்ளார். இதன் மூலம் காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் சசி தரூருக்கும் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் இடையே போட்டி நிலவுகிறது. தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதன்படி சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது.